நமஸ்காரம் வெல்கம் டு சாரதா சமையல் நான் சாரதா இன்னைக்கு சாரதா சமையல் நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் இதுக்கு வந்து நான் வந்து மொஜிட்டோ பண்ண போகிறேன் ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் மொஜிட்டோ மொஜிட்டோனால் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணுற ஒரு மாக்டெயில் இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற பழம் வந்து இன்றைக்கி க்ரீன் கிரேப்ஸ் திராட்சை பழம் ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் ஒரு ட்விஸ்ட்டுக்காக நான் வந்து மாதுளம்பழத்தில் கூட இன்றைக்கி பண்ண போகிறேன் முதல்ல இது எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல இருக்கிறது பச்சை திராட்சை ஆரஞ்சு ஜூஸ் லெமன் ஜூஸ் மாதுளம்பழம் ஜூஸ் இப்போ வந்து நம்ம மொஜிட்டோ பண்ணிடலாம் நம்ம முதல்ல கிரேப் மொஜிட்டோ பண்ணலாம் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுருக்கேன் ஐஸ் க்யூப்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி கூலாக வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரை ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ஃப்ரெஷ் க்ரீன் கிரேப் ஜூஸ் போடுறேன் கொஞ்சம் லெமன் மொஜிட்டோனா இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கணும் இதில் கிரேப் ஃப்ளேவர் இருக்குது இப்போது லெமன் ஃப்ளேவர் ஸ்வீட்னஸ் இருக்குது கடைசியாக இப்போது இதில் சோடா விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் கிரேப்ஸ் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஆரஞ்சு மொஜிட்டோ பண்ணலாம் முதல்ல ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் இதுக்கு சோடா விட்டுடலாம் கலந்து விட்டுலாம் ஆரஞ்சு மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு அடுத்து லெமன் மொஜிட்டோ பண்ணலாம் இந்த லெமன் வந்து நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கணும் அதுக்காக நான் ஒரு ஆஃப் பச்சை மிளகாய் நடுவில் ஸ்ட்ரிப் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃப் இதில் கட் பண்ணி போடுறேன் இதை கொஞ்சம் காரமாக இருக்கும் உப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கொஞ்சமாக உப்பு போடுறேன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் இது லெமன் மொஜிட்டோதுனால லெமன் கொஞ்சம் நிறைய போடணும் நான் ஒரு மூணு டீஸ்பூன் போடுறேன் மீதி சோடா போட்டணும் ஸ்பைசி லெமன் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம மாதுளம்பழம் மொஜிட்டோ பண்ணலாம் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் போடுறேன் அடுத்து சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ ஃப்ரெஷ் மாதுளம்பழம் ஜூஸ் சோடா மாதுளம்பழம் மொஜிட்டோ கூட ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃபைனல் டச்சஸ் இருக்கு இப்போ எல்லாத்தையும் பார்த்துடலாம் இப்போ இதில் ஒரு ஃபைனல் பஞ்ச் கொடுக்கறது இந்த புதினா உப்பு சேர்த்த ஒரு ஜூஸ் இது இது கையிலேயே பண்ணதுனால
சும்மா ரெண்டே ரெண்டு டிராப் தான் இதில் போட முடியும். இது வந்து இந்த புதினா வந்து ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்து விட்டுடலாம். இந்த சம்மருக்காக இந்த நாலு மொஜிட்டோ பண்ணியிருக்கேன். நாலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவன் ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து புளிப்பு இருக்குது, நல்லா அந்த ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் தெரியுது, புதினாவோட ஃப்ளேவர் தெரியுது, லெமன் ஃப்ளேவர் தெரியுது, நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காம்பினேஷனில் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த லெமன் இது வந்து அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அதில் கொஞ்சம் காரம் கூட இருக்குது, அந்த காரம் ஒரு நல்ல பஞ்ச் கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த நாலு மொஜிட்டோ உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.